வணக்கம் ஜோதிட டி நேர்களுக்கு வணக்கம் இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த குரு வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வக்கர பயிற்சி நடைகிறது அது வந்து நாலு மாதங்கள் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் குரு வக்கர பயிற்சி வந்து நமக்கு இருக்குது அது என்ன பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர பயிற்சி வந்து என்னெல்லாம் நமக்கு செய்யும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்ப வந்து குரு வக்கர பயிற்சி எப்படின்னா குரு இப்ப வந்து மிருக சீரிடத்தில் இருக்குது வக்கரம் ஆகிறது வந்து மின்னோ பின்னோக்கி போகுது பின்னோக்கி போகும்போது குரு ரோஹிணி கிருத்திகை அந்த நட்சத்திரத்தை பிடித்து அது வந்து வக்கரம் அடைகிறது அப்படிம்போம் அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரிசப அப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய குரு வக்கர பயிற்சி பலனை இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் அது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பலன் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அவேர்னஸா நம்ம முன்னோக்குட்டியே சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் குரு வந்து வக்கர பரிட்சி அடையும் அடையும் போது எந்த மேச ராசிக்காரர்களுக்கு அடையும் போது அந்த ராசிக்காரர்கள் எக்காரம் கொண்டும் வாக்குறுதி கொடுக்க கூடாது ஏன்னா அது வந்து சந்திரனும் கீர்த்திகியும் பிடிப்பதுனால நம்ம கொடுத்த வாக்குகள் நம்மளுக்கு வந்து நம்ம அதை பின்பற்ற முடியலன்னா அது நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும் அதனால வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது அதே மாதிரி சமயம் பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக மூக்க நுணைக்காதீங்க எந்த விஷயத்தினால கொஞ்சம் அந்த நாலு மாதம் கொஞ்சம் அமைதியாக குடும்ப விஷயங்கள் வருமான விஷயத்தை பத்தி அதிக யோசனைகள் அதிக திங்க் பண்ணாமல் இருப்பது நல்லது நாலு மாத காலம் உங்களுக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிரும் அதனால அந்த நாலு மாத காலமும் கொஞ்சம் அமைதியான நிலையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அது சமயம் தலைவலி அந்த மாதிரி தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு பிறகு ரொம்ப லூஸ் ஸ்டாக் விடுவீங்க நிறைய பேசுறதுல நிறைய விஷயங்கள் வந்து உங்களை மீறி வெளியே வந்துரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சு பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வருமானத்தில் கவனமாக இருங்க இதெல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேசராசிகள் காரர்கள் வந்து கொஞ்சம் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் வக்க குரு வக்கர பயிற்சியில் கொஞ்சம் இதாக ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வாக்குறுதிகள் பேச்சு வார்த்தைகளில் அதே மாதிரி தலைமை பொறுப்புகள் ஏற்பதில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குரு வக்க நாலு மாதம் கலந்தால் அது உங்களை ஈஸியாக மூவ் ஆயிரும் அந்த கொஞ்சம் இதை கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் ரிஷபராசிக்காரர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து குரு வக்கர பயிற்சி வந்து உறவுகள் மேம்படும் உறவுகள் நல்லா இருப்பாங்க அந்யூன்யமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பேசாதவர்கள் உங்களுடன் பேசி வருவார்கள் எதிர்பாராத ஒரு காசுலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் உங்களுக்கு முக்கியமான தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரும் திடீர்னு இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் சாரணம் தொழில் காரணமான எல்லா விஷயங்களும் நல்லாக நன்றாக இருக்கும் அதே நீங்க வந்து தொழில முன்னேற்றம் ஏற்படும் தொழில வந்து ஒரு ஒரு கௌரவமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்து மு முடித்ததுக்காக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எல்லாம் கொடுப்பாங்க அதனால தொழில்காரகத்துக்கும் நல்லா நன்றாக இருக்குது அதனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இவங்க வந்து இவங்க பாத்தீங்கன்னா வேலை எதனாலும் ஈஸியா முடிச்சிருவாங்க எந்த வேலை கொடுத்தாலும் முடிச்சிருவாங்க குடும்ப விஷயங்கள் அனைத்தும் வந்து நல்லா இருக்கும் உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி நல்ல சந்தோஷமாக குழுமி இருப்பார்கள் அதுக்கப்புறம் யாரும் யாருடன் எந்த ஒரு எதுவும் மனத்தாங்களும் வராது நட்பு வட்டத்தில் ஒரு நெருக்கமான உறவுகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்றாக இருக்கும் கொஞ்சம் என்னன்னா ஆன்மீக பயணங்கள் அதுலாம் கொஞ்சம் கவனமாக இறை வழிபாடு கவனமாக இருக்கணும் தந்தை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனிச்சு இருக்கணும் இவ்வளவுதான் மற்றபடி தந்தைக்கும் தாயையும் கவனிச்சு பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து மிக அருமையான இதாக இருக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி அதுக்கப்புறம் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கார்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சொத்து சுகங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது நிலபுலன்களில் காசு செலவழிக்க கூடாது எந்த இது பத்திர கையெழுத்திட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக நீங்க உங்களுடைய வந்து கையாளுங்க ஏன்னா எது எடுத்தாலும் உங்களுக்கு பண விஷயங்கள் எல்லாமே விரயமாகற மாதிரி இருக்குது அதனால அது வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கற மாதிரி கொடுத்து உங்களுக்கு அதை வந்து இதாக்கி விட்டுரும் அதனால அந்த எதிர்பாராத செலவினங்கள் அதெல்லாம் வரும் அதனால கொஞ்சம் அதெல்லாம் கவனமாக இருங்க அதிகமாக கோவப்படுவீங்க அந்த கோவத்தினுடைய அளவெல்லாம் குறைக்கணும் அந்த கோபம் வந்து உங்களுக்கு பயனற்ற கோபமாக இருக்கும் அதனால அந்த கோவத்தினுடைய அளவெல்லாம் குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்புறம் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக இருக்கும் எல்லாமே செலவுகள் வந்து வரும் செலவுகள் வரும் அந்த செலவுகளுக்குள்ள சுல செலவுகளாக இருக்கும் அதனால சுப செலவுகள் தானே அப்படி சொல்லிட்டு அதிகமாக செலவு வைக்காதீங்க அது கடனாக மாறிவிடும் அதனால சுப செலவாக இருந்தாலும் கவனமாக நீங்கள் வந்து அந்த செலவுகளை கையாளணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முதன்மை தலைமை அந்த பொறு போर, பொறுப்புகள் எல்லாம் வரும் அஹ் இருந்தாலும் ஒரு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கடன் சார்ந்த விஷயமாக மாறுறதுக்கு நிறைய மா வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்புறம் கணவன் மனைவிடையே வந்து பிரச்சனைகள் தகராறுகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் கணவன் மனைவிடையே அதிகமான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் கொஞ்சம் நிதானமான பேச்சுகளை கையாளுங்கள் கையாண்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரர்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் புதிய வீடு கட்டுறது அதுக்கப்புறம் இடம் வாங்குதல் நிறைய சொத்து சுகங்கள் சேர்ப்பது இந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால ராசிக்காரர்கள் தொழில் சாணத்திலும் நல்ல ஒரு முயற்சி தொழில் ஸ்தான முயற்சியிலும் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இதா இருக்குது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாலு மாத காலம் குரு வக்கர பயிற்சியில் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது ஆனால் கண்ணீர் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான மாதங்களாக இந்த குரு வக்கர பயிற்சி நான்கு மாதமும் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வந்து தொழில் வளர்ச்சியிலும் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஏன்னா தொழில் வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும் ஆனா ஆரோக்கியம் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலை வரும் வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு வெளிய வெளியே வருவீங்க அதனால எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் உங்களுடைய செயல்களில் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கணவன் மனை உறவுகளுக்குள்ளும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதையும் கவனிக்க தொழில் வந்து கூட்டு தொழில் பண்ணும்போது கூட்டாளிகளிடம் எந்த ஒரு வாக்குவாதம் எதுவும் பண்ணாமல் தொழில் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் அடையும் நேயர்களுக்கு அப்புறம் நில தகராறுகள் அதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு அதனால கொஞ்சம் இருந்து உண்டுபட்டீங்க ஓரளவு சக்சஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் இருந்திருப்பாங்க இப்ப வேலையில் முக்கிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து அங்கீகாரம் கிடைச்ச ஒரு இடத்தில் உட்காருவீங்க வேலை வாய்ப்புகளை தேடி வரும் உங்களை தேடி நல்ல உ உயர்ந்த சிம்மாசனம் கிடைக்கிற போல இருக்கும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வேலை இவ்வளவு நாள் வேலை இல்லாமல் வேலையில் உட்காரும் போது உங்களுக்கு வந்து அதீதமான ஆசைகள் எல்லாமே அதிகரிக்கும் அதனால அகலக்கால் வைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க எதுவும் எதை செய்தாலும் யோசிச்சு செயல்படுங்க பணத்தை சேகரிக்க கத்துக்கொள்ளுங்க சேகரித்து கண்டிப்பாக நீங்க வச்சிருக்கணும் இல்லாட்டால் உங்களோட பணம் உங்களுக்கு கைமீறி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனத்துடனும் கொஞ்சம் செலவுகளை கவனத்துடன் கையாண்டு சேவிங்ஸ்ல பணத்தை சேர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய வாகனங்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க உங்க வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் மெதுவா நிதானமாக ஓட்டுங்க அவ்வளவு சீக்கிரமா ஆக்ரோசம் சண்டைகள் யாரிடம் போடாதீங்க ஏன்னா எல்லாம் உங்களுடைய க கையில பணம் வ வரும்போது உங்களுக்கு தன்னை மீறிய கோ அதிகாரம் அதெல்லாம் அதிக அதிகரிக்கும் அதெல்லாம் நிதானமு நிதானத்துடன் கையாளுங்க வாகனத்தை நிதானத்துடன் ஓட்டுங்க இதெல்லாம் ஓட்டினீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இதாக தான் இருக்கும் ஆனா இவ்வளோ நாளும் வந்து நல்லா அனுபவிச்சிருப்பீங்க நல் ரொம்ப நல்லா சக்சஸ் கொடுத்துருப்பீங்க ஆனா இந்த நாலு மாத காலம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னால் நடந்த மாதிரி நடக்காது இதுக்கு முன்னால இருந்த ஒரு சுபமான விஷயங்கள் நல்ல பண வரவுகள் இருந்தது வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் செலவுகள் நிறைய ஆகும் ஆனால் நீங்க பார்த்து செலவு பண்ணுங்க சுப செலவுகளாகவே பண்ணுங்க மேக்ஸிமம் சுப செலவுகளை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க இல்லாட்டா உங்களுக்கு காசு வந்து விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் அதை வந்து இது பண்ணுங்க அதுக்கப்புறம் வீடு வீடு அதெல்லாமே சொந்த வீடு அமையதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு இதா இருக்கும் கடன் வாங்கினீங்கன்னா கடனை அடைச்சிருவீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள் எதையுமே அவசரப்பட்டு செயல்படாதீங்க ரொம்ப நிதானத்துடன் செயல்படுங்க உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான இருந்து ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருப்பீங்க அதுக்கப்புறம் வேலையில் வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் அடைய வாய்ப்புகள் இருக்குது சொந்த வீடு அமையதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது இதெல்லாம் எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் குடும்பத்தில் ஒரு சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் உருவாகும் அதெல்லாம் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தங்கள் நீங்கள் உங்கள் தலையில் எடுத்து வச்சுக்காதீங்க நிதானத்துடன் அந்த கடன் அடைஞ்சிருச்சு திரும்ப அடுத்தால ஏதாச்சும் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பொறுப்புகளை தன் தலையில தூக்கிக்காதீங்க அதனால கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க கண் வலி அந்த மாதிரி வழிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் கவனம் வலது கண் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அதையும் கவனமாக இருங்கள் அப்புறம் இது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சே சேர்க்கிற பணங்களை வந்து ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து வைக்க கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்து வைப்பீங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் வட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு ஆனால் கோவங்கள் அது அந்த உடைய அளவுகள் எல்லாத்தையும் கோவத்தை வந்து அந்த அப்பப்ப காமிக்க மாட்டீங்க கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணி கோவத்தை காமிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கோவத்தை வந்து அதிகமாக வெளிப்படுத்துறதோ அதை ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பதோ உங்கள் உடல்நிலைக்கு பாதிப்பாக இருக்கும் ஆனால் கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் சேவிங்ஸ் பணம் சே சேகரிக்கவும் கத்துக்கொள்ளுங்க வீடு நிலம் எல்லாம் வாங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இவ்வளவு காலம் போராடின வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த நாலு மாதங்கள் பயங்கர ஒரு திருப்பு இருக்கும் வருமானம் கூடும் நல்ல ச விசேஷமான ஒரு நல்பலன்கள் உங்களை உங்களை வந்து சேரும் அதனால மீன ராசிக்காரர்கள் உறவுகளுடன் ஒற்றுமை ஒன் ஒன்று ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் இவ்வளவு நாள் போராடி போராடி கஷ்டப்பட்டு உறவுகள் இல்லாமல் ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மை இருந்த நீங்கள் இப்ப வந்து இந்த நாலு மாத காலம் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் நல்ல ராசி நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகவும் மாறி நிற்பீங்க இந்த நாலு மாத காலத்தில் நீங்க என்னென்னலாம் நடக்கணும் நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் மிக எளிதாக நீங்க நடத்தி முடிக்கலாம் இந்த நாலு மாத காலத்தே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொட்டு அதை வந்து நீங்க நல்ல முறையில் பயன்படுத்துங்க இந்த மாதிரி குரு அக்கர பயிற்சி வந்து இவ்வளவு எளிமையாக உங்கள் லைஃப்ல வந்து வரும் நாலு மாதம் தான் அது வந்து கஷ்டமாகலாம் இருக்காது நல்லா இருக்கிறவங்களும் அதை வந்து நல்லா பத்திரப்படுத்தி அந்த நாலு மாத காலத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக சே சேர்த்து வைக்கிறதாகவும் செலவுகளாகவும் நல்ல ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இது செலவு பண்ணாமலும் ரொம்ப கரெக்டாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்கரா பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கு அதாவது இவ்வளோ நேரம் நான் வந்து குரு பயிற்சி பலன்களும் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ சில விஷய சில ராசிகளுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அது சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ரொம்ப பெரிய தாக்குதலாக இருக்காது ஏன்னா வக்கரா பயிற்சினால ரொம்ப பெரிய தாக்குதல் உங்களை வந்து இதாக்காது அதனால சின்ன பரிகாரங்கள் மாதிரி எடுத்துக்கோங்க மேச ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா சிவன் க முருகருக்கு வந்து பாலமுருகன் அல்லது ராஜா அலங்கார முருகருக்கு வந்து சந்தன காப்பு செலுத்துதல் இல்லாட்ட சந்தனத்தை வைத்து வழிபடுதல் இந்த மாதிரி வழிபடும் போது உங்களுக்கு மிக சிறந்த நற்பயனை கொடுக்கும் அதாவது முரு பாலமுருகனுக்கு வந்து ராஜ அலங்கார முருகர் வழிபாடு எடுக்கலாம் இல்லாத சந்தன காப்பு வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வச்சு வழிபடும் போது அலங்காரத்தில் உள்ளது முருகர் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த அலங்கார முருகரை நீங்க போய் தரிசித்தல் இல்லாட்டா வீட்டில் ராஜ அலங்கார முருகர் போட்டோவுக்கு வந்து விலக்கேற்றி இந்த நாலு மாத காலமும் நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா செவ்வி மாலை வைத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய மீ மதுரை மீனாட்சி அம்பாள் இருக்கா இல்லையா அவள் அவளுடன் இருக்கக்கூடிய அவளுக்கு வந்து இது இளநீர் அபிஷேகம் இளநீர் வாங்கி கொடுத்தல் அங்கே உள்ள வயதானவர்களுக்கு வந்து இளநீர் கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுத்தல் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதுலருந்து நீக்கம் அறிவீங்க இந்த தீய பலன்கள் வந்து கொஞ்சம் தப்பிப்பீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நெகட்டிவ் இல்லை கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்னா பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் பசுமாட்டை கவனித்தல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பசுமாடாத கோமாதா பூஜை வந்து நீங்கள் பண்ணுறது காமதேன பசுவை வீட்டுக்குள் வைத்து அதுக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் பண்ணுவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நடராஜருக்கு வந்து சந்தன காப்பா அபிஷேகம் பண்ணுவதும் நடராஜர் திருவுருவத்துக்கு வந்து நீங்கள் வந்து இளநீர் அந்த மாதிரி இதெல்லாம் கரும்புச்சாறு இளநீர்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வைத்தால் உங்களுக்கு அந்த சிம்மராசியுடைய இது வந்து தாக்கம் குறை அதுக்கு மிதுன பவர்ஃபுல்லா இருக்கு அதனால அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ் தாக்கங்கள் இல்ல அதுக்கு துலா ராசி நேர்களுக்கு துளாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குபேரனுடைய அம்சத்துக்குரியதாக ஒரு இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதுனால கலச பூ பூஜை வந்து ரொம்ப முக்கியம் கலச பூஜை பண்ணுங்க கணவன் மனைவி சேர்ந்து பண்ணுங்க நாலு மாதத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மட்டும் கலச பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த நெகட்டிவ்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வாகன விஷயங்களில் இது ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்ப முருகருடைய வழிபாடு எடுக்கிறது கருங்காலி மாலையை போட்டுக்கொள்ளுதல் இல்லட்டா அதை அதாவது கருங்காலியுடைய வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதை கோயிலில் காணிக்கையாக போடுவது இந்த மாதிரி பண்ணும்போது இந்த விஷயங்கள் அந்த நெகட்டிவான விஷயங்கள் வீட்டு வராது அப்புறம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சமாதி வழிபாடு பாமன் சாமி வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மகர ராசி நேயர்களுக்கு வந்து என்னென்னா இவங்களுக்கு நிறைய மண்டையில் நிறைய ப்ராப்ளத்தை போட்டு குழப்பி கொள்வாங்க இது வந்து தன்னையே குழப்பிட்டு மற்றவங்களையும் குழப்புற தன்மையில் இந்த இந்த காலகட்டம் இருக்குது அதனால் இவங்க வந்து என்னென்னா நல்ல சகதியில் வேலை செய்யும் மனிதர்கள் யாருன்னா விவசாயி அவங்களுக்கெல்லாம் போய் உணவு கொடுத்தல் இல்லாட்டா அவங்களுக்கு உடைகள் கொடுத்தல் இந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு வந்து குடைகள் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் யாருக்காச்சும் குடைகள் கொடை தொப்பி இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீனராசி நேர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால அதுக்கு பரிகாரம் நமக்கு தேவையில்லை இவங்க எல்லாம் இந்த பரிகாரங்களை செய்யும் போது கொஞ்சம் நிவர்த்தியாயி நிறைய வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பீங்கள் நன்றி வணக்கம்